நல்ல மொழி ஆற்றல் வேண்டும். தமிழ் மொழியாக இருக்கக்கூடிய நம்முடைய தாய்மொழியான தமிழிலும், உலக மொழியாக இருக்கக்கூடிய ஆங்கிலத்திலும் எழுத பேச படிக்க தெரிந்திருக்க வேண்டும். அதே நேரத்தில் அது பகுத்தறிவாக இருக்க வேண்டும் என்பதுதான் மிக 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 முக்கியம். அதை மறந்துவிடக்கூடாது. விரக்தி மனோபாவம் என்பது ஒருபோதும் இருக்கக்கூடாது. இன்னொன்று, உங்களோடு மற்றவர்களை ஒப்பீடு செய்யாதீர்கள். இந்த பண்பு நலன்கள் எல்லாம் ஒருவருக்கு நல்ல கல்வியால் தான் அமைந்திட முடியும். அத்தகைய கல்வியை, உயர்கல்வியை பெற வழிகாட்டியாக இருக்க போதுதான் இந்த கல்லூரி கனவு நிகழ்ச்சி. அறிவை விரிவு செய், அகண்ட வாக்கு, விசால பார்வையால் விழுந்து மக்களை அணைந்து கொள், உன்னை சங்கமமாக்கு, மானிட சமுத்திரம் நான் என கூவு என்று பாடினார் பாவேந்தர் பாரதிதாசன். உங்களுக்கு சொல்வது நான் இதுதான். இன்று முதல் புதிய மனிதர்களாக நீங்கள் ஆகிறீர்கள். வருங்கால சமுதாயம் உங்களுக்கு ஒளிமயமானதாக மாறப்போகிறது. உங்களது வாழ்வில் தென்றல் வீசப்போகிறது. உங்கள் வாழ்க்கைக்கு ஒளியேற்றுவதற்கான ஒரு வாய்ப்பை நான் பெற்றமைக்காக உள்ளபடியே பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். புலங்காகித உணர்வோடு உங்கள் முன்னால் கம்பீரமாக நான் நின்று கொண்டிருக்கிறேன். கல்லூரி சாலைக்குள் நீங்க சொல்கிறீங்க, கலையில, அறிவியல்ல, மருத்துவத்தில, பொறியியல்ல, சட்டத்தில, என உங்களது அறிவு மேம்பாடு அடையட்டும். உங்களது வளர்ச்சியை பார்த்து ரசிக்கக்கூடிய பெருமைப்படும் ஒரு தந்தையாக நிச்சயம் நான் உங்களில் ஒருவனாக இருப்பேன் என்று உறுதியோடு கூறுகிறேன். இரண்டாயிரத்தி 2026 ஆண்டுக்குள் தமிழகத்தினுடைய 2 மில்லியன் இளைஞர்களின் திறன் மேம்பாடு அடைய வேண்டும் என்று நான் அடிக்கடி சொல்லி வருகிறேன். அதில் நீங்களும் இடம்பெற்றுள்ளீர்கள். அதேபோல 2030 ஆண்டுக்குள் தமிழகத்தில் $1 trillion பொருளாதாரத்தை வளர்க்க வேண்டும் என்றும் சொல்லி வருகிறேன். அதில் உங்கள் பங்கும் இருக்க வேண்டும். ஒரு மனிதனின் மாபெரும் சொத்து என்பது அவனது கல்விதான். அதனால்தான் அதனை யாராலும் திருட முடியாத சொத்து என்று நான் திரும்ப திரும்ப சொல்லி வருகிறேன். வாய்ப்பு கிடைக்கக்கூடிய இடங்களெல்லாம் கல்வியின் அவசியத்தை நான் தொடர்ந்து அதனுடைய அவசியத்தை வலியுறுத்தி வருகிறேன். கல்வி உரிமை போராடி பெற்றது, அதை நாம் போராடி பெற்றிருக்கிறோம். தயவுசெய்து யாரும் அதை மறந்துவிடக் கூடாது.